हेलो ऑल वेलकम बैक टू माय चैनल बेसिक इंग्रेडिएंट्स இன்னைக்கு பிரெட் வச்சு ரொம்பவே ஈஸியான அண்ட் டிஃபரண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய பிரெட் புட்டு எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் ஒரு 7 ல இருந்து 8 ஸ்லைஸ் பிரெட் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடரா வேண்டாம் பிரெட் கிரம்ஸ்க்குலாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துடலாம் அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டையும் சேர்த்துட்டு 1 கப் தேங்காய் துருவுனது சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் கம்மியா வேணும்னா ஒரு 1/2 கப் கமி பண்ணிக்கோங்க இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எவ்வளவு சேக்கறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு இந்த ஏலக்காய் பொடி உப்பு தேங்காய் எல்லாமே நல்லா mix ஆகுற மாதிரி பிரெட் கூட நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாம ஒரு ஸ்பூன் வச்சு உடைச்சு விட்டுடலாம் யூஷுவலா அரிசி மாவு புட்டுக்கு தண்ணி தெளிச்சு தான் நம்ம மாவு வரவும் ஆனா பிரெட் புட்டுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்ல பிரெட் தேங்காய் ரெண்டுத்துலயுமே மாய்ஸ்சர் இருக்கும் சோ தண்ணி தெளிக்காமல இந்த அளவுக்கு நல்லா பிடிபடுற மாதிரி வரும் கரெக்டா இருக்கும் பாதும் சோ தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்ல சின்ன சின்ன கட்டி மட்டும் எதுவும் இல்லாம நல்லா உடைச்சு விட்டுட்டு இட்லி தட்டுல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில ஆவி வந்ததும் அதுக்கு அப்புறம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தாலே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது தண்ணியெல்லாம் இறங்கி கொலகொலன்னு ஆகிடும் நல்ல உதிரியா இருக்காது புட்டு சோ ஒரு 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடுங்க போதும் 2 நிமிஷம் ஆச்சு பாருங்க நல்ல உதிரியா புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறதுக்காக குட்டி குட்டியா நறுக்கின டேட் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வேற ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அண்ட் அது கூடவே குட்டி குட்டியா நறுக்கின வாழைப்பழம் சேர்த்திருக்கேன் வாழைப்பழம் நீங்க ஸ்டீம் பண்ணும்போதே கூட சேர்த்துக்கலாம் பட் ஸ்டீம் பண்ண வாழைப்பழம் டேஸ்ட் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது அதனால நான் தனியா இப்போ சேர்த்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நாட்டு சக்கரை 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே ஹெல்தியான அண்ட் ஈஸியான பிரெட் புட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை